அன்புக்கினிய கோரக்கர் சேனல் நேயர்களே, இப்பொழுது இந்த வருட குரு பெயர்ச்சி கன்னி ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை தரப்போகிறது என்பதை பார்ப்போம். பொதுவாகவே கன்னி ராசிக்கு குரு பகவான் 4-7 என்ற இரண்டு கேந்திரங்களுக்கு அதிபதியாகி, அங்கு நின்றால் கேந்திராதிபதி தோஷம் என்ற நிலையாகி, இவர் 8-ல் மறைவது ஒரு வகையில் நன்மைதான். அதாவது ஆதிபத்திய விசேஷப்படி 8-ல குரு ஆகாதுன்னு சொன்னால் கூடமே, கன்னியா ராசிக்கு பகை கிரகமான, அதாவது புதனுக்கு பகை கிரகமான குரு மறைந்து நிற்பது ஒரு வகையில் நன்மையே என்று சொல்லலாம். அதாவது இந்த ராசியின் அதிபதி புதன் அதே 8-ல் அமர்ந்து அந்த பெயர்ச்சியின் போது குருவும் புதனும் பகைத்தன்மை பெற்று 8-ம் இடத்தில் புதன் இன்னொரு கேந்திராதிபதியா லக்னாதிபதியாய் ராசியாதிபதியாய் இருந்தாலும் அவனும் 2 கேந்திரங்களுக்கு அதிபதி, 1-10, அவர் 4-7. இந்த 2 கேந்திராதிபதிகளும் 8-ல் மறைவது ஏதோ ஒரு மறைமுக உங்களுக்கு சப்போர்ட்டு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த ஒரு வருஷ குரு பெயர்ச்சியில் நேரடியாக பலன்கள் அனுபவிக்கலைனாலும் எதன் மூலமாகவோ யார் மூலமாகவோ உங்களை ஒரு சேஃப்டியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அதற்கு இன்னொரு முழு காரணம் என்று சொன்னால், 6-ம் இடத்திலிருந்து சனி ஆட்சி பெற்று ருணரோக சத்துரு ஜெயத்தை கொடுக்கிறதுனால எல்லா தடைகளையும் மீறி உங்களுக்கு ஒரு சகல பாதுகாப்புகளும் ஏற்படும் என்பது உண்மை. காரணம், இந்த பெயர்ச்சியின் போது கன்னி ராசிக்கு 8-ம் அதிபதியான செவ்வாய் 10-ல் அமர்ந்து உழைக்கும் வர்க்கமாக மாறக்கூடிய வாய்ப்பை இவர்கள் பெறுகிறார்கள். இதுவரை சோம்பேறித்தனத்தையோ, இல்லை இதுவரை வேலை செய்யாமல் வேலை பார்க்காமல் சுற்றித் திரிந்தவர்களோ, இல்லை சரியான வேலை அமையாமல் இடம் மாறி இவர்கள் தங்களை முன்னேற்ற முடியாமல் அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தவர்களோ, இவர்களெல்லாம் இப்பொழுது உழைப்பை கையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த 8-ல் அமர்ந்த குரு செயல்படுகிறார். சரி, இவர் பார்க்கும் இடம் பார்த்தீங்கன்னா 2-ம் இடமான தனஸ்தானத்தையும் 4-ம் இடமான சுகஸ்தானத்தையும் 12-ம் இடமான விரயஸ்தானத்தையும் பார்க்கிறார். அப்போது கன்னியா ராசிக்கு இதுவரைக்கும் வெட்டி செலவு, வீண் செலவு, தண்ட செலவு, தொலைச்சது, பொருள் தொலைச்சது, திருடு கொடுத்தது, வீணாக கப்பம் கட்டினது, அனாவசிய செலவுகள் பண்ணது எல்லாமே இப்போ இந்த குரு பார்வையினால் இனிமேல் சுப செலவுகளாக மாறப்போகுது. ஏதாவது வாங்கினா கூட கணக்கு போட்டு பார்த்து இதை போய் வாங்கினா நமக்கு பிரயோஜனமாக இல்லையா அப்படிங்கிற அந்த முன்னெச்சரிக்கை உணர்வோடு செலவு பண்ணக்கூடிய காலத்தை இந்த 8-ல் அமர்ந்த குரு கொடு. ஏன்னா செலவுக்கு வராது, அது வேறு விஷயம். செலவுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம்தான் வர்றது. ஆனால் வரும் எப்படின்னா மறைமுகமாக யார் மூலமாக சப்போர்ட்டாக வரும். ஏன்னா குரு வேறு ரெண்டை பார்க்குறனால, தனஸ்தானத்தை பார்க்குறனால அதுலேயும் வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே ராகுகேது 2-8-லிருந்து வர்ற பணத்தை வீண் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏதோ இந்த குரு மாறினதுனால தனத்தை கொஞ்சம் சேஃப்டி பண்ணி சிக்கனத்தை கடைபிடிக்கிற ஒரு வாய்ப்பு இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு வருட குரு பெயர்ச்சி ஏற்படுத்துகிறது. அடுத்து இவர்களுக்கு ஆரம்ப கல்வி படிக்கின்ற மாணவர்கள், அவர்களுக்கு இதுவரையும் கல்வி எடுபடாமல் இருந்தால் கொஞ்சம் நல்ல உத்வேகமும் படித்து முன்னேறக்கூடிய அளவுக்கு இருக்குது. அடுத்து இளையவங்க சகோதர வர்க்கங்களுக்கு ஏதாவது உடல் ஆரோக்கியம் பிரச்சனைகள் இருந்தால் அவங்க வந்து 3 செவ்வாய் 10-ல் இருந்தால் அந்த அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டு, அவங்களுக்கு நல்லது நடக்கிறது, அவங்களுக்கு சில ஆரோக்கிய நிவர்த்திகள் நடக்கிறதெல்லாம் அவங்கவுங்க சுயஜாத பிரகாரம் நடந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு, ஏன்னா கேந்திரம் பெறலாம், 3 கேந்திரம் பெறும்போது நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறார் குரு பகவான். அடுத்து இந்த குரு பகவான் 4-ம் இடமான பட்டம், பதவி, தாய், வீடு, வாகனம், சொத்து, சுகம் இதெல்லாம் வைக்கிறதுனால இந்த 4-ம் இடம் வந்து சுபத்துவம் அடையுது குரு பார்வையில். ஏன்னா அவருடைய வீடாக இருக்கிறதுனால வீடு வாசல் நல்லபடியாக அமையிறது. ஏதாவது அதில் வந்து கடன் கண்ணி இருந்ததுன்னா அதையெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி மாற்று பரிகாரம் பண்ணுறது. அதாவது வந்து இப்போ ஒரு கடன் இருக்குது, அது மேலே சரி அதை இன்னொரு வகையில் மாற்றி பேங்க்கை மாற்றி இப்படி வச்சு இந்த அந்த பிரச்சனையை தீர்ப்போம். வீடு பிரச்சனை, வீடு கட்டுறது நின்று போனதை மற்றதெல்லாம் இதெல்லாம் வந்து செய்யலாம். வாகனங்கள் பழுதானா கூட அதுக்கு இன்சூரன்ஸ் போட்டு அதுக்கு ஏதாவது வந்து செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. பொதுவாக 4-ம் இடம் டிகிரி முடிக்காதவங்க இப்போ அரியர்ஸ் வச்சுருந்தால் இப்போ இந்த காலகட்டத்தில் முடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் 5-ம் இடம் என்று பார்த்தால் புத்திரஸ்தானம், புத்திஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். இந்த 5-ம் இடத்துக்கு அதிபதி சனி 6-ல் போய் ஆட்சி பெற்றாலும் மனைவி, மக்கள், குழந்தைகள் இவங்களோட இல்லைன்னா கூட, இல்லை இவங்களோட இருந்தால் கூட நீங்கள் அதிகமாக வெளியில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இந்த 5-ம் இடம் பூர்வீகத்தை விட்டு வெளியில் இருக்கிறதோ, புத்திரர்கள் விட்டு விலகி இருக்கிறதோ இது இயல்பாக நடந்துகிட்ருக்கும். ஆனால் இருந்தாலும் கூட சிலர் வந்து வெளிநாடுகளுக்கு போயிடுவாங்க குழந்தைங்க. அப்போ அந்த குழந்தைங்க வெளிநாடுகள் இருக்கும்போது இவங்களால் உங்களால் இந்த ராசிக்காரர்களால் அவங்களோட இருக்க முடியாத சூழ்நிலை ஏற்படலாம் இயல்பாக கூட. அடுத்து 6-ம் இடம்ங்கிற சனி ஆட்சி பெற்று சத்ருஸ்தானத்தில் நிற்பது
ஒரு அஜாத சத்ரு என்ற நிலையை பெறுகிறார். அதனால் எந்த கடனையும் அடைத்து விடலாம், எந்த எதிரியும் ஜெயித்து விடலாம், எந்த பகையையும் முடித்து விடலாம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. நோயை வெல்லக்கூடிய ஆற்றலும் இருக்குது. அப்போ எதுவாக இருந்தாலும் அமையணும், நோய் வரணும் வெல்லணும், எதிரி வரணும் வெல்லணும், பகை வரணும் வெல்லணும், இதுதான் இப்படி தான் சொல்கிறது. கடன் ஏற்படணும் வெல்லணும், இதே தான் இந்த சனி 2.5 வருஷம் உங்களுக்கு பலனாக தர்றாரு. இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 6ஆம் இடத்து சனி வந்து மாமன் வர்க்கங்களை கொஞ்சம் நல்லபடியாக வச்சுருப்பார். மற்றபடி ரொம்ப சத்துருக்கள் கூட உங்ககிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்கிற மாதிரி ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் பயமுறுத்தி பண்ண வைப்பார். அதே போல் இந்த ராசிக்கு 7ஆம் இடம், இது வந்து மனைவி ஸ்தானம், உங்களுடைய நண்பர்கள் ஸ்தானம், உங்களுடைய கூட்டாளிகள், பார்ட்னர்ஷிப், தொழில் பங்குதாரர்கள், அப்புறம் வந்து உங்களுடைய வாடிக்கையாளர்கள், இவங்களை குறிக்கிற இடம். இந்த இடத்துக்கு அதிபதியான குரு தான் 8ல் மறைகிறார். அப்போது என்னென்னா, உங்களுக்கு மறைமுகமான சப்போர்ட்டெல்லாம் வந்து உங்களுடைய கூட்டாளிகளும் நண்பர்களும் உங்களுக்கு பின்னணியில் இருக்கிற வாடிக்கையாளர்களும் உங்களுக்கு தருவாங்க. அது வந்து எப்படி இருக்கும்னா, வெளிப்படையாக இல்லாமல் என்னடா ஒரு வேலையை நடக்கலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு சப்போர்ட் பண்ணி உங்கள் வேலையை நடத்துவாங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அடுத்து 8ஆம் இடம்னு பார்க்கும்போது ஆயுள் ஸ்தானம், அந்த இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் போய் 10ல் உட்கார்றதுனால கேந்திரம் பெறதுனால பாவர்கள் கேந்திரம் பெற்றால் சுபர்கள் ஆகிறார்கள்னால ஆயுள் பலம் நல்லா இருக்குது. எந்த வகையிலையும் இந்த ராசிக்கார ரொம்ப வயதானவர்கள் வந்து இந்த காலகட்டத்தில் ஆயுள் பாக்கியத்தை அடைந்து தப்பிப்பார்கள். மத்திய வயது உள்ளவர்களுக்கு எந்த நோய் நொடி இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இந்த காலகட்டத்தில் இருக்கும். சிறு வயது குழந்தைகளுக்கு கல்வி சம்பந்தமான பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. அதே மாதிரி இந்த கன்னிராசிக்கு 9ஆம் இடம், இந்த 8ஆம் இடத்துல இந்த 4-5 கிரகம் இருக்கிறது, இந்த கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, இதெல்லாம் வந்து ஏற்பட்டிருந்தால் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் இப்போ சால்வ் ஆகி எல்லா ஆளாளுக்கு பிச்சுக்கிட்டு, சரி வேண்டாம் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், நான் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன், நான் வேணான்னு எழுதி கொடுத்துட்றேன், அதாவது பஞ்சாயத்துகள் இவர்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய அளவுக்கு 8ஆம் இடத்துலேருந்து குரு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2வது இப்போது 9ஆம் இடம்ங்கிற இடத்துல போய் பாக்யாதிபதி, இந்த குரு பேச்சு நேரத்தில் சுக்கரன் ஆட்சியானதும் லாபாதிபதி உச்சமானதும், பாக்கியங்கள் எப்படியாவது இந்த வருடத்தில் இந்த குரு எப்படியாவது மறைமுகமாக உங்கள் இவர்களுக்கு வேண்டிய பாக்கியங்களை ஏற்படுத்துவார். தொழிலே அமையாதவர்களுக்கு தொழிலும், பணமே சம்பாதிக்க முடியாதவர்களுக்கு கொஞ்சம் பண வருமானத்தையும், அதே மாதிரி எந்த ஒரு கோயில் குளத்துக்கு போக முடியாமல், புண்ணிய காரியங்கள் செய்ய முடியாமல், ஒரு இடத்துல வேண்டுதலை நிறைவேற்ற முடியாமல் இருந்தவங்கெல்லாம் மறைமுகமாக வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கான சப்போர்ட்டு. இப்போ வந்து திருச்செந்தூருக்கு நான் போகிறேன், நீங்கள் வர்றீங்களான்னு கேட்பாங்க என்ன. அப்போ கேட்கும்போது அப்போ நமக்கு திருச்செந்தூரில் ஆல்ரெடி வேண்டுதல் இருக்கும், அவங்க காரில் போயிட்டு வருவோம், அப்போ நமக்கு என்ன ஆகும், நமக்கு ஒரு வேண்டுதல் நிறைவேறின மாதிரி ஆகும். அந்த மாதிரி தான் வந்து அதை நம்ம எப்படியோ ஒரு சப்போர்ட்டில் நம்மளுடைய அந்த பரிகாரங்களை நிறைவேற்றக்கூடிய காலகட்டம் இந்த சுக்கரன் ஆட்சி பெற்றதுனால பாக்கியஸ்தானத்தில், அது தனாதிபதி பாக்கியத்தில் ஆட்சி பெற்றதுனால அந்த சப்போர்ட் கிடைக்கிது. அடுத்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், இந்த 9ஆம் இடம் அப்பா, இந்த அப்பா ஸ்தானம் வந்து ஆட்சியாக இருக்கனால அப்பா நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய காலகட்டம், அப்பாவுடைய ஆசீர்வாதங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய காலகட்டம். சந்திரனும் இருக்கிறதுனால அப்பா அம்மா ரெண்டு பேரையும் சொல்லலாம், அது மாதிரியான விஷயங்கள் இருக்குது. மூத்த சகோதரர்கள் இருந்தாங்கன்னா மூத்தவங்க அண்ணன் மாதிரி இருக்கிறவங்கலாம் நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்புறம் உச்ச சந்திரன் வந்து உங்களுக்கு லாபங்களை கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லாமல் மறைமுகமாக எடுத்து கொண்டு வந்து தரக்கூடிய யோகத்தை இந்த குருபவன் செய்வார். அதே மாதிரி 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் வந்து செவ்வாய் இருக்கிறதுனால, செவ்வாய் கேந்திரம் பெற்று புதன் வீட்டில் அமர்ந்தால் நூதன தொழிலில் நூதன நுட்பங்களை அறிந்து செயல்படக்கூடியது. ஒரு டெக்னாலஜி தொழில் பண்ணுறாங்கன்னா அந்த டெக்னாலஜியை புதுசாக எப்படி பண்ணுறதுன்னு யோசிக்க வைக்கிறது. இதெல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு கைவந்த கலை. ஆல்ரெடி கன்னிராசிக்காரர்கள் கிரியேட்டர்களாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை புதுசாக கண்டுபிடிக்கிறவங்களாக இருக்கிறனால, ஆராய்ச்சி பண்ணுறதுனால இந்த செவ்வாய் 10ல் இருக்கும்போது, அதுவும் 8 குடைவனாய் 10ல் இருக்கும்போது மறைமுக தெரிய யாருக்குமே தெரியாத விஷயங்களெல்லாம் வெளிக்கொண்டு வந்து தங்களுடைய தொழிலில் நிரூபித்து காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. மெயினாக இந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ் எல்லாம் புதுசாக சாஃப்ட்வேர் கண்டுபிடிப்பாங்க, புதுசாக ஒரு விஷயத்தை ஒரு ப்ரோக்ராம் உருவாக்குவாங்க, அந்த மாதிரியெல்லாம் அந்த வந்து பண்ணக்கூடிய காலகட்டம் இந்த கன்னிராசிக்கு. இந்த குரு பெயர்ச்சியும் இந்த செவ்வாய் 10ல் இருக்கிறதும் பெரிய யோகத்தை கூடிய, ஏன்னா புதன் செவ்வாய் வீட்டில் செவ்வாய் புதன் வீட்டில் இருந்தாலும் புதன் செவ்வாய் வீட்டில் இருந்தாலும் நிபுணத்துவத்தில் இப்போ ஒரு புதுமை நடத்தக்கூடியவங்க. அதே மாதிரி 11ஆம் இடம் அது லாபஸ்தானம், லாபஸ்தானத்துக்கு அதிபதி சந்திரன் பாக்கியத்தில் இருக்கிறனால வெற்றி லாபம் இதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் கேரண்டி. ஆனால் அதை வந்து வெளிப்படையாக காட்ட மாட்டாங்க, வெளிப்படையாக தெரியாமல் மறைமுக வெற்றிகளை அடைவார்கள். அடுத்து 12ஆம் இடம் இவருடைய வெளிநாடு ஸ்தானம், வெளிநாடு அயன சயன சௌபோகம், அந்த இடத்துக்கு அதிபதியான சூரியன் போய் 8ஆம் இடத்துல மறைந்து உச்சமடைந்ததுனால தூக்கக்குறைவு கொஞ்சம் இருக்கும், இரவு நேரங்களில் ரொம்ப நேரம் விழித்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
அப்புறம் வந்து அயன சைன சுபம், சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது, சரியான நேரத்துக்கு இது பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பண்ணா அந்த மாதிரியெல்லாம் இருந்தவங்க, தவிர்த்துட்டு இருந்தவங்க இப்போ சரியாக அதை சரி கடைபிடிக்கணுங்கிற எச்சரிக்கையை இந்த குரு தருவார். ஏன்னா குரு பார்க்குறது வாய்ஸ் ரெண்டாம் இடம் வாக்கு ஸ்தானம், அதான் சாப்பாடு ஸ்தானம். அதனால் இப்போ உடல் ஆரோக்கியத்துக்காக நல்லபடியாக அத்தனை இது பண்ணிக்குவாங்க. அப்புறம் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறவங்க எல்லாமே கொஞ்சம் கேது பார்க்குறதுனால அவங்களுக்கு ஆரோக்கியங்கள் நேர சிறப்பாக இருக்கும். எந்த வகையிலையும் இப்போது உடல் ஆரோக்கியத்தை மட்டும் உணவால் சரிப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். நீங்கள் உணவை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா பொதுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு அகால உணவு ஆகாது. அதனால் இந்த ரெண்டில் குரு பார்க்குறதுனால இப்போ கொஞ்சம் இது பண்ணி டைம் டேபிள் போட்டு கரெக்டாக சாப்பிட்டு கரெக்டாக உங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆரோக்கியத்துக்கு அதிபதிங்கிற நாலாம் இட சுகஸ்தானத்துக்கு அதிபதி எட்டில் போகிறதுனால சொல்கிறேன். ஏன்னா எட்டில் மறைஞ்சு பார்க்குறதுனால அது உணவால் தான் சரி பண்ண முடியும். ரெண்டாவது அது சுகஸ்தானத்தையும் குரு பார்க்குறார், அதனால் எந்த வகையிலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. இருக்கிற பாதிப்பை சரி பண்ணக்கூடிய வருஷமே இந்த வருஷம். அதனால் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்னு பார்த்தீங்கன்னா சதவீத விகிதத்தில் இவர்களுக்கு ஒரு 70% சொல்லலாம் விபரீத ராஜயோகத்தால். நன்றி.